புலம்பெயர்ந்து வாழும் தமிழர்களுக்கோர் நற்செய்தி. எங்கு நீங்கள் வாழ்ந்தாலும், தாயகத்துக்கோ அல்லது உலகின் எந்த ஒரு நாட்டுக்கோ நொடிப்பொழுதில் பணம் அனுப்ப நாடுங்கள் டாப் டாப் சென்ட் ஆப். கை தொலைபேசி ஊடாக பணப்பரிமாற்றம் செய்யும் அதிநவீன செயலியை தரவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். டாப் டாப் சென்ட் ஆப் ஊடாக முதன்முறையாக பணம் அனுப்பும் போது 5 பவுண்ட்ஸ் அல்லது 10 கனடியன் டாலர்ஸ் 5 யூரோ வெகுமதியை பெறும் வாய்ப்பும் உண்டு. டாப் டாப் மணி டிரான்ஸ்ஃபர் உங்கள் கையில். தமிழ் உறவுகளே, வணக்கம். ஜெர்மனி நாட்டிலே கொரோனா தொற்று குறைவடைந்து வருவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. அங்கிருந்து வெளியாகும் செய்திகள் அறிவிக்கின்றன. ஆயினும் ஜெர்மனி நாட்டில் மாறுபாடடைந்த டெல்டா தொற்று என்பதும் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. தடுப்பூசிகள் ஏற்றப்பட்டு வரும் நிலையில் இந்த தடுப்பூசிகள் தான் கொரோனா தொற்றை குறைவடைய செய்திருக்கின்றது என்ற உண்மை வெளிவந்திருக்கின்ற நிலையிலும் கூட மாறுபாடடைந்த டெல்டா தொற்று என்பது மக்களை பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி வருகின்றது. ஜெர்மனி நாட்டில் இருந்து விவரங்களை வழங்கிக் கொள்கின்றார் வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள். கடந்த 24 மணித்தாத்தி ஜெர்மனியில் 404 பேருக்கு புதிதாக கொரோனா நோய் தொற்று ஏற்பட்டிருக்கின்றது. இதே வேளையில் இறந்தவருடைய எண்ணிக்கையானது 57 உள்ளது. தற்பொழுது ஜெர்மனியில் கொரோனா நோய் தொற்று வீதமானது 100,000 பேருக்கு 5.4 இருக்கின்றது. ஜெர்மனியில் இந்திய வகை கொரோனா நோய் தொற்று இப்பொழுது 50% இருக்கின்றது. அதாவது வருகின்ற ஆடி மாதத்துக்கிடையில் 100% இந்த டெல்டா வகை கொரோனா நோய் தொற்றுதான் ஜெர்மனியில் இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. வருகின்ற வியாழக்கிழமை தொடக்கம் ஐரோப்பா ரீதியில் கொரோனா தடுப்பூசி பெற்றவர்களுக்கான டிஜிட்டல் இம்பாஸ் வழங்கப்பட இருக்கின்றது. அதாவது ஐரோப்பிய ஒன்றியத்தில் உள்ள 27 நாடுகள் மற்றும் நோர்வே, சுவிஸ், லிக்ஸ்டன்ஸ்டைன், அயர்லாந்து, ஐஸ்லாந்து போன்ற நாடுகளும் இதுக்கு உள்ளடக்கம் என்றும், அதாவது கொரோனா தடுப்பூசி பெற்றவர்களுக்கு QR கோட் என்று சொல்ல அழைக்கப்படுகின்ற ஒரு கோட் கொடுக்கப்படும் என்றும், இதன் மூலம் இவரவர் கொரோனா தடுப்பூசி பெற்றார் என்பதை அடையாளப்படுத்தப்படலாம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளையில் இந்த ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளான 27 நாடுகளும் மற்றும் மேற்குறிப்பிடப்பட்ட 4 நாடுகளும் ஒன்றாக இணைந்துள்ளதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. பொதிகள் அனுப்பும் பொழுது இதுவரை அறவிடப்பட்டு வந்த கட்டணத்தில் இருந்து மேலதிகமாக கட்டணம் அறவிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் பார்சல் சேவையில் 1/7/2021 அடக்கம் புதியதொரு சட்டம் அமுலாக்கத்துக்கு வருகின்றது. அதாவது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளை தவிர்ந்த மத்திய, உதாரணமாக அமெரிக்கா, கனடா, சுவிட்சர்லாந்து மற்றும் பிரித்தானியா போன்ற நாடுகளில் இருந்து ஜெர்மன் நாட்டுக்கு பார்சல் அனுப்பும் பொழுது மேலதிகமாக 7 யூரோவை பார்சல் பெறுபவர் செலுத்த வேண்டும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. முன்னைய காலங்களில் 22 யூரோக்களுக்கு குறைந்த பொருட்களை வெளிநாடுகளிலிருந்து அனுப்பினால் இவ்வாறு இந்த பணத்தை செலுத்த வேண்டும் அவசியம் இல்லை என்றும், ஆனால் புதிதாக நடைமுறைக்கு வருகின்ற சட்டத்தின் பிரகாரம் இந்த குறிப்பிடப்பட்ட நாடுகளிலிருந்து பொருட்களை அனுப்பும் பொழுது மேலதிக கட்டணம் மறவிடப்படும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. வருடம் ஒன்றுக்கு மொத்தமாக 100 மில்லியன் பார்சல்கள் இங்கே குறிப்பிடப்பட்ட 3 நாடுகளிலிருந்து ஜெர்மனிக்கு வருவதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. ஜெர்மனி நாட்டிலே வெளிநாட்டவர்கள் தொகை தொடர்பான புள்ளி விவரம் வெளியாகியுள்ளது. ஜெர்மனியில் வாழ்கின்ற மக்களில் மொத்தமாக 25% வெளிநாட்டு பின்னணியை கொண்டவர்களாக ஜெர்மனியின் மக்கள் பற்றிய தகவலை திரட்டுகின்ற மத்திய புள்ளி விவர திணைக்களம் இன்று தெரிவித்திருக்கின்றது. 2009 இந்த தொகையானது 18.7 இருந்ததாகவும், தற்பொழுது இது 26% அடைந்திருக்கின்றதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. இதேவேளையில் குறிப்பாக சில மாநிலங்களில் இந்த தொகையானது 30% மேலாக இருப்பதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. குறிப்பாக பிரேமன் மாநிலத்தில் வெளிநாட்டவர்களுடைய தொகையானது 36.5% இருப்பதாகவும், அம்போக்கில் 33.9% உள்ளதாகவும், பேர்லினில் 33.1% உள்ளதாகவும், இதேவேளையில் கெசன் மாநிலத்தில் 34.4% உள்ளதாகவும், பாடன்-வுர்ட்டம்பர்க் மாநிலத்தில் 33.8% வெளிநாட்டவர்களுடைய தொகை உள்ளதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. உலக பல்கலைக்கழகங்கள் வரிசையில் ஜெர்மனி நாட்டின் பல்கலைக்கழகங்கள் எவ்வாறு உள்ளன என்பது பற்றிய புள்ளி விவரம் வெளியாகி இருக்கிறது. உலகில் உள்ள 93 நாடுகளிலிருந்து
தராதரமான 1300 பல்கலைக்கழகங்களுடைய தேர்வு நடைபெற்றிருந்தது. அதாவது உலகில் சிறந்த பல்கலைக்கழகங்களை பற்றிய ஒரு பட்டியலீடு கொடுக்கப்பட்டிருந்தது. இதன் பிரகாரம் ஜெர்மனியின், குறிப்பாக பயர்ன் மாநிலத்தில் உள்ள டியூ முன்சர் என்று அழைக்கப்படுகின்ற தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்திற்கு உலகின் 50வது இடம் கிடைத்திருக்கின்றது. இதேவேளையில் மற்றொரு பல்கலைக்கழகமான ரூப்ரெக்ட் ஹால்ஸ் யூனிவர்சிட்டி ஹைடல்பர்க் ஆனது உலகில் 63வது இடத்தை வகிப்பதாகவும், இதேவேளையில் லூட்விக் மேக்சிமிலியான் யூனிவர்சிட்டி முன்ஷனில் அமைந்திருக்கின்றது, உலகில் 64 இடத்தில் உள்ளதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. ஜெர்மனியின் பல்கலைக்கழகங்களில் 46 பல்கலைக்கழகங்கள் 1300 பல்கலைக்கழகங்களுக்கு அடங்குகின்றன என்றும் இன்று ஒரு அறிக்கை தெரிவிக்கின்றது. கடந்த வாரம் ஜெர்மனி நாட்டிலே கொலைகளை நிகழ்த்திய சோமாலிய நாட்டவர் பற்றிய தகவல்கள் வெளிவந்துள்ளன. சென்ற சனிக்கிழமை ஜெர்மனியின் தென் நகரமான வோர்ட்ஸ்பர்க் நகரில் சோமாலியத்தைச் சேர்ந்த ஒரு அகதியானவர் பல பெண்கள் மீது தாக்குதலை நடாத்தியிருந்தார். மேலும் 3 பேரை கொலை செய்து 10 பேரை படுகாயம் படுத்தினார் என்பதும் ஏற்கனவே தெரிந்த விடயம். ஆனால் இவர் பற்றி இப்பொழுது பல புதிய தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. 2018 ஆண்டளவில் கிழக்கில் ஜெர்மனியின் ஒரு நகரமான செமினிட்ஸில் இவர் இருந்தார் என்றும், இவர் இவ்வாறு இந்த செமினிஸ்ட் நகரில் இருந்த பொழுது இவரும் இவரது ஆப்கானிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த நண்பர் ஒருவரும் நாசிகளினால் தாக்கப்பட்டார் என்றும், இது சம்பந்தமாக இவர் யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டார் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. ஜெர்மனி நாட்டின் பசுமை கட்சி அதிபர் வேட்பாளர் எழுதி வெளியிட்ட நூல் தொடர்பான மாறுபட்ட கருத்துக்கள் வெளிவந்துள்ளன. ஜெர்மனியின் பசுமை கட்சியினுடைய அதிபர் தேர்தல் வேட்பாளரான அனலினா பயபாக் என்பவர் தான் தேர்தலில் போட்டியிடப் போவதாக அறிவித்த பின்னர் அதற்கு எதிரான அவதூறான பிரச்சாரங்கள் மிகவும் பெருகி வந்தன. இது முதலில் இவர் தனது வாழ்க்கை சரித்திரம் பற்றி கூறிய பொழுது இவர் பிழையான சில தகவல்களை தெரிவித்தார் என்று இவர் மீது சேறு பூசப்பட்டிருந்தது. தற்பொழுது, அதாவது சென்ற கிழமை, இவர் ஒரு சுற்றுப்புற சூழல்கள் பற்றிய ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருந்தார். இவர் இந்த புத்தகத்தில் பல விஷயங்களை வேறு ஒரு புத்தகத்தில் இருந்து பெற்று வெளியிட்டார் என்று இப்பொழுது அவர் மீது பலமான குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்றன. இதன் அடிப்படையில் இவரது செல்வாக்கானது மக்கள் மத்தியில் படிப்படியாக குறைந்து வருவதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. சிரியாவில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நேற்று தினம் ஈராக் நகரத்தில் ஈரானிய அரசாங்கத்தின் ஆதரவுடன் இயங்குகின்ற பல கிளர்ச்சி குழுக்களின் தளங்கள் மீது அமெரிக்க வான்படையானது படும் மோசமான தாக்குதலை நடாத்தியிருந்தது. இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இன்றைய தினம் சிரியாவில் அமைந்திருக்கின்ற அமெரிக்க தளங்கள் மீது ஈரானிய சார்பு கிளர்ச்சிக்காரர்கள் பலத்த தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக சிரியாவின் நகரமான அல் ஒமோரில் அமைந்திருக்கின்ற எண்ணெய் தளங்களில் உள்ள அமெரிக்க இராணுவ தளத்தின் மீது குறிப்பிட்ட இந்த தாக்குதலை ஈரானிய சார்பு கிளர்ச்சி குழுக்கள் நடத்தி இருக்கின்றன. சைப்ரஸ், மால்டா நாடுகள் மீது ஐரோப்பிய ஒன்றியம் நடவடிக்கை மேற்கொள்ள உள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் முக்கிய நாடுகளான சைப்ரஸ் மற்றும் மால்டா போன்ற நாடுகளில் வெளிநாட்டவர்கள் 2.5 மில்லியனுக்கு கூடுதலாக முதலீடு செய்யும் பொழுது அந்த நாடுகள் தங்களது கடவுச்சீட்டை இந்த பிரஜைகளுக்கு வழங்கியிருந்தன. குறிப்பாக சைப்ரஸ் நாட்டில் எவரொருவர் 2.5 மில்லியனுக்கு பெறுமதியான சொத்துக்களை வாங்குகின்றாரோ அவருக்கு சைப்ரஸ் நாடானது சைப்ரஸ் நாட்டு கடவுச்சீட்டை வழங்கியிருந்தது. தற்பொழுது ஐரோப்பிய ஒன்றியமானது இந்த 2 நாடுகள் மீதும் கடுமையான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. எவரொருவர் சைப்ரஸ் கடவுச்சீட்டையோ அன்றையில் மால்டா நாட்டு கடவுச்சீட்டையோ வைத்திருக்கும் பொழுது அவர் சுயமாகவே மற்ற ஐரோப்பிய நாடுகளுக்கு வந்து செல்வதாகவும், இதன் அடிப்படையில் மற்ற ஐரோப்பிய நாடுகள் சீற்றமடைந்துள்ள நிலையில் இவ்வாறான ஒரு நடவடிக்கையை ஐரோப்பிய ஒன்றியமாக எடுக்க உள்ளதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. அதாவது இந்த 2 நாடுகளுக்கும் எதிராக ஐரோப்பிய ஒன்றியம் ஒழுக்காட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்ள இறங்கியுள்ளதாகவும் தெரிய வருகின்றது. மிக்க நன்றி. மேலும் ராமகிருஷ்ணன் அவர்களே, மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.